எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் பாத்தீங்கனா ஒரு ரெசிபி வீடியோ. என்ன ரெசிபினா கத்திரிக்காய். என்ன கத்திரிக்காய் குழம்பு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சோ என்ன கத்திரிக்காய் குழம்பு செய்யிறதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கறதை ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நான் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்னு எடுத்துக்கேன். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கனா ஒரு சின்ன எலுமிச்ச சைஸ்க்கு புளியை வந்து நான் ஊற வச்சிருக்கேன். அடுத்து பாத்தீங்கன்னா கத்திரிக்காயை நான் இந்த மாதிரி ஃபுல்லா கட் பண்ணாம ஒரு ஸ்லிட்டா நாலு சைடும் ஒரு கீரலா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது நம்ம வந்து எண்ணெயில போட்டு வணக்க போறோம். அதுக்கு அப்புறம் மசாலாக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாய் தூள் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அப்புறம் இப்போ நம்ம மசாலா எப்படி ரெடி பண்றதுன்னு பாத்துக்கலாம். அதே மாதிரி நீங்க நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி புளிக்குழம்பு செய்யுங்க. இந்த புளிக்குழம்பு, புளி சாதம் இதெல்லாம் நல்லெண்ணெயில செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல டேஸ்டா இருக்கும். சோ இப்போ நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றதுங்கறத பார்க்கலாம். நான் இப்போ இந்த கடாயில அரிசி, வெந்தயம், குருமிளகு ஆட் பண்ணிருக்கேன். இது அப்படியே கொஞ்சம் எண்ணெய் ஊத்தாம ட்ரையா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் அளவா போடுங்க, அதிகமா போட்டீங்கன்னா கொஞ்சம் கசப்பு வந்துடும் குழம்புல. சோ இப்போ நல்லா வணங்கியாச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கும் உங்கள் அரிசி. பார்த்தீங்கன்னா இந்த வெந்தயம்லாம் ரொம்ப கருக்கு விட்டுறாதீங்க, ஒரு மாதிரி லைட் ப்ரௌனில் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் இதை ஆஃப் பண்ணிட்டு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம வெங்காயம், தக்காளி வணக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், அதுக்கப்புறம் நான் ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா வணக்குங்க. இந்த வெங்காயம் வணங்கினதுக்கு அப்புறமா நம்ம தக்காளியை கட் பண்ணி இதில் சேர்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை இதில் ஆட் பண்ணுங்க. இப்போ இந்த தக்காளி இதில் நல்லா வணங்கட்டும். இது நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாய் தூள் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறமா ஆற வச்சுட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். நீங்கள் தேங்காய் வேணுனாலும் தேங்காயும் இதில் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். இதில் தேங்காய் வேண்டான்னு நினைக்கிறவங்க இந்த மசால் மட்டும் போதும், உங்களுக்கு தேங்காய் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம், அது ஆப்ஷனல் தான். சரி, இது கொஞ்சம் வணங்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம மஞ்சத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வணங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள் நான் பார்த்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், நான் ஆல்ரெடி கொஞ்சம் குருமிளகும் போடுறேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள். ஸோ இப்போல்லாம் இதில் இதை போட்டு இது நல்லா வணக்குங்க. இது ஒரு ஒரு நிமிஷம் இதில் நல்லா வணக்குங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சு வணக்குங்க, அப்போ தான் உங்களுக்கு அடி பிடிக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் தேங்காயும் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு தேங்காய் பூ போட்டு, கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டு நீங்கள் இதில் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. ஸோ இப்போ இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வணங்கிருச்சு. ஸோ இதை ஆஃப் பண்ணி நல்லா கொஞ்சம் ஆற வைங்க. எப்போவுமே வணக்கி அரைக்கும் போது அது நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்சியில் போடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் நம்ம போட்ட மசாலா நல்லா வணங்கிருச்சு. இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை எண்ணெயில் வணக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது மசாலா ஆறுறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னா கத்திரிக்காயை எண்ணெயில் நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். உங்களுக்கு கத்திரிக்காய் நல்லா இந்த கலர் மாறும், அது வரைக்கும் நல்லா வணக்குங்க.
உங்களுக்கு இந்த காம்பு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். ஃபுல்லாக கட் பண்ணிடாதீங்க, பாதியாக இந்த மாதிரி ஸ்லிப் போட்டுக்கோங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி நாலு சைடும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கத்திரிக்காயை. இப்போ இந்த எண்ணெயில் கத்திரிக்காய் நல்லா வணங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் நல்லா வணங்கிருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கத்திரிக்காயை தனியாக எடுத்து வச்சுருங்க. நம்ம மசாலா பார்த்திங்கன்னா ஆறிடுச்சு. இப்போ நான் அந்த மசாலாவை அரைக்க போகிறேன். இப்போ நம்ம வணக்கி வச்சுருந்த மசாலா, அதுக்கப்புறம் முன்னாடி நம்ம வறுத்து வச்சுருந்த குருமிளகு, அரிசி, வெந்தயம் இதையெல்லாம் ஒட்டுக்காக போட்டு நான் இப்போ இதை அரைச்சி எடுத்துக்க போகிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கான மசால் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வணக்கினாலேயே அதே எண்ணெயில் நான் கொஞ்சம் வெங்காயம், வரமிளகா, பூண்டு, நான் எப்போவுமே புளிக்குழம்பு செய்யும் போது பூண்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவேன், எனக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் பிடிக்கும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அது ஆப்ஷனல் தான். ஸோ இப்போ இது நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இதில் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த வெங்காயம் பூண்டு நல்லா வணங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. நான் புளித்தண்ணியை ஊற்றுறதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். ஸோ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்திட்டு லைட்டாக வணக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் புளித்தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஊற வச்சுருந்த புளியை கரைச்சி வடித்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தண்ணியை இப்போ நம்ம இந்த வெங்காயம் கூட சேர்த்து போகிறோம். இப்போ இந்த புளி நல்லா கொதிக்கட்டும். இந்த புளித்தண்ணி கொஞ்சம் நேரம் கழித்து இதை 2 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துட்டு கத்திரிக்காயும் நம்ம சேர்த்திடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா புளித்தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா இருக்கு இல்லையா, அதை இதில் சேர்த்திடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மசால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் இதை கொதிக்கி விட போகிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு குழம்பு எப்படி வேணுமோ, ரொம்ப கெட்டியாக வேணும்னா நல்லா கொதிக்க விட்டுருங்க. இதில் நம்ம புளி சேர்த்துருக்கனால குழம்பு சீக்கிரமாக உங்களுக்கு திக்காகும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துனதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வைங்க. இப்போ இதில் நான் தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டேன். நம்ம ஆல்ரெடி வணக்கி வச்சுருக்க எண்ணெயில் வணக்கி வச்சுருக்க கத்திரிக்காயை இதில் சேர்த்திக்கோங்க. அப்போ தான் மசாலா எல்லாம் நல்லா இந்த கத்திரிக்காய்க்குள்ளே சேர்ந்து உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த குழம்பு கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை சம்பா அரிசி வெந்துட்டுருக்கு. ஸோ மத்தியானத்துக்கு நீங்கள் எங்கள் வீட்டில் மாப்பிள்ளை சம்பா சாதம், அதுக்கப்புறம் கத்திரிக்காய் புளிக்குழம்பு. இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிச்சுங்க. உங்களுக்கு அந்த பச்சை வாசனெல்லாம் போயிட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மேலே உங்களுக்கு எண்ணெய் அந்த மிதங்கி மேலே வந்திருக்கும். இப்போது சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. ஸ்மெல்லே பார்த்தீங்கன்னா பசியை தூண்டுது. கண்டிப்பாக இந்த டிஷ் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். உங்களை எல்லாரையும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.